ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் வாட்சில் யூஸ் பண்ண முடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்த இதுலேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒரு ஒரு டைம் ஸ்டாம்ப் கீழே கொடுத்துட்றேன், அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் எந்தெந்த பார்ட் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அடிச்சு விட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 6, செல்லுலர் வெர்ஷன் கிடையாது, நார்மல் ஜிபிஎஸ் வெர்ஷன் தான். ஸோ இந்த வாட்சில் தான் நம்ம என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம யூசேஜ் டெய்லி யூஸ் வந்து பெட்டராக முடியும்னு நான் ஒன்று காட்டுறேன். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து இப்போ ஆப்பிள் வந்து 14.6 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐஓஎஸ் 14.6, அப்புறம் ஐபேட் ஓஎஸ் 14.6, வாட்ச் ஓஎஸ்லேயும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் மறக்காமல் உடனே அப்டேட் பண்ணுங்கள். புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரெகுலர் ஆப்பிள் கொடுப்பாங்க, நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ வாட்ச் கையில் எடுத்தோடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் யூடியூப்லேருந்து, கோகுலன் செம்பியன்ற சேனலில், அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னையோட ஒரு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கம்ப்ளீட் பண்ணுது, 1 இயர் ஆக போகுது சேனல். ஸோ அவருக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட சேனலோட புது வீடியோ, அந்த ஸ்பெஷல் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நம்ம ஐஃபோனில் ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து ஹோம் பாரை ஸ்வைப் பண்ணி, இல்லை ஹோம் பட்டனை டபுள் டேப் பண்ணி நம்ம வந்து ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஆப்பிள் வாட்சில் அது அப்படி கிடையாது. இதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, நம்ம டிஜிட்டல் க்ரோனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் நம்ம திருப்பி எந்த ஆப் கிடச்சி ஓப்பன் அதுக்கு போகும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் ஆகும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அது ஓப்பன் ஆயிடும். செகண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் மோடு உள்ள வாட்சை போய் ஆன் பண்ண உடனே ஒரு டைமர் விடும். அந்த டைமரை ஸ்கிப் பண்ணுறதுக்கு அந்த டைம் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா ஸ்கிப் ஆயிரும். சில டைம் 10 செகண்ட்ஸ் ஓடும். ஸோ அதனால் இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். மூணாவதாக, இப்போ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம டிஜிட்டல் க்ரௌனையும் சைட் பட்டனையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும், சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம ஃபோனோட கேலரி இல்லை வாட்சோட கேலரியில் சேவ் ஆயிரும். அடுத்தது வாட்ச் ஃபேஸ் எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம். நேராக இப்போ வாட்ச் ஃபேஸ் இது தான் இருக்குன்னா, டச் அண்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்வைப் பண்ணி எந்த வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபயர் அண்ட் வாட்டர் வைப்போம், அந்த அனிமேஷன் ப்ளே ஆகும், அப்புறமேட்டுக்கு அப்படியே பாஸ் ஆயிரும். ஸோ இப்படி நம்ம வாட்ச் ஃபேஸை கூட மாற்றிக்கலாம். ஆப்பிள் வாட்சில் கூட நம்ம ஆப்ஸ்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஐஃபோனில் எப்படி ஒரு ஆப்பை கிளிக் பண்ணி நம்ம எங்கே வேணால் ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுவோம், அதேமாதிரி இங்கேயும் அதுமாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த க்ரௌனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நார்மலாக பேக் மோடுக்கு வந்துடும். சார்ஜ் ஆகிறப்ப எப்படி பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்மளுக்கு இதுமாரி தான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். மேலே வந்து நம்மளுக்கு அதேமாரி அந்த போல்ட் சிம்பிள் போட்டு காட்டுறது இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 66% இருக்குது அப்படின்றது காட்டும். அதாவது உங்கள் பேட்டரி லெவல் எவ்வளோ இருக்கோ அதை உங்களுக்கு காட்டும். சைட் மோட் ஆன் பண்ணி வச்சுருக்கணும், அது நீங்கள் செட்டிங்ஸ் போனோடனே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அது எதுவும் பெரிய டாஸ்க்காக இருக்காது. அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா, பிங் மை ஐஃபோன் ஆர் ஃபைன் மை ஐஃபோன் கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஐஃபோன் எங்கேயாவது வச்சு நம்ம ஆப்பிள் வாட்ச் கையில் இருக்கிறப்ப அதை கண்டுபிடிக்காம பெட்ஷீட் கீழே பெட்டு கீழே எங்கே இருந்தாலும் சரி நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் சென்டர் ஸ்வைப் பண்ணிட்டுனா மேலே செகண்டாக இருக்குது பாருங்கள், அந்த பட்டனில் நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும், ஒரு சவுண்டு மாரி ப்ளே ஆகும். அந்த சவுண்ட் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஒரு டேப் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட் ப்ளே ஆகும். இதோ காட்டுறேன். ஸோ ஒரு டேப் பண்ணால் சவுண்ட் ப்ளே ஆகிறது பார்த்தோம். இப்போ ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் ஃப்ளாஷும் கூட சேர்ந்து அடிக்கும். ஸோ அதையும் நான் டெமோ காட்டுறேன். இந்த லிஸ்ட்லேயும் என்னோடய ஃபேவரட் ஃபீச்சர்னால் இந்த ஃபீச்சர் தான், பிங்கிங் மை ஐஃபோன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால் ஃபோனை கண்டுபிடிக்கிறது செம்ம சிம்பிளாக ஒரு ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். அடுத்து நம்ம ஆப்பிள் வாட்சோட ஃப்ளாஷை பற்றி பார்க்கலாம். கண்ட்ரோல் சென்டர் ஸ்வைப் பண்ணோடனே கீழே வந்து ஒரு டார்ச் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒயிட்டு, ஒன்று பிளிங்கிங் ஒயிட் பிளிங்க் ஆகும், இன்னொன்று ரெட்டு. ரெட் வந்து டிஸ்போஸ் ஆகாமல் கண் வலிக்காமல் இருக்குதுன்னா தியேட்டர் மூலமே கொண்டு வந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பவர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரைட்டாக இருக்குது, ஓரளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது, கண் தெரியும். நீங்கள் நினைக்கிற மாரி பளிச்சின்னு பகல் மாரிலாம் இருக்காது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒயிட் லைட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒயிட் லைட் நல்லா ப்ரைட்டாக இருக்குது, ஓரளவுக்கு விசிபிலிட்டி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ சின்ன டிஸ்பிளேல கொண்டு வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் பார்க்கலாம் கையில் ப்ரைட்டாக தெரியுது. ஸோ நம்மளுக்கு வந்து வாட்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப அப்படியே டிம் ஆயிரும், வாட்ச் நீங்கள் திருப்பினீங்கன்னா அப்படி ப்ரைட் ஆகும். அது வந்து பிரிஸ்ட் மூமெண்ட் கால்குலேட் பண்ணி ஆப்பிள் வாட்சை நம்ம கண்ணுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது மிக்கி மவுஸ் மினி மவுஸ். இது வந்து ஒரு வாட்ச் ஃபேஸு ஆப்பிள் வாட்சில். இதில் ஒரு டிப் இருக்கு, டேப் பண்ணிங்கன்னா
நம்மளுக்கு மினி மவுஸ் வந்து டைம் சொல்லுவாங்க. டேப் பண்ணனும். உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் சொல்லுவாங்க. இதை நம்ம எடிட் கூட பண்ணிக்கலாம். கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்ணி எடிட் கொடுங்க. நம்ம மினி மவுஸ் பதிலாக மிக்கி மவுஸ் கூட மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதேமாரி அது மேலே ஒரு டேப் பண்ணுங்கள். ஸோ இதே ஒரு நார்மல் வாட்ச் ஃபேஸாக இருந்தால் எப்படி பண்ணலாம்னு பாருங்கள். ஏதோ ஒரு வாட்ச் ஃபேஸ் எடுத்துப்போம். ரெண்டு ஃபிங்கரில் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணோம். டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணால் டைம் சொல்லும். நீங்கள் எந்த வாட்ச் ஃபேஸ் வேணாலும் மாற்றிக்கலாம் அதில். ஸோ எந்த வாட்ச் ஃபேஸ்லையும் இதே ஒரே ஸ்டெப்பு தான். ஆப்பிள் வாட்சில் எப்படி ஒரு கால் இல்லை ஒரு மெசேஜை சைலண்ட் மோடில் போடுறதுன்னு பார்க்கலாம். ஒன்று நம்ம டிஜிட்டல் க்ரோன் கிளிக் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாம் வச்சு மேலே ரெஸ்ட் பண்ணால். ஸோ காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட பாம் வச்சு மேலே வாட்ச் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா அது சைலண்ட்டுக்கு போயிடும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் போனஸ் டிப்பு. அடுத்து நம்ம ஆப்பிள் வாட்சோட ஸ்பீக்கர்லேருந்து எப்படி வாட்டரை வெளியே எடுக்கலான்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் சென்டரில் வாட்டர் எஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டிஜிட்டல் கோனர் ரிவர்ஸில் சுற்றணுன்னா ஸ்பீக்கர் வந்து ஒரு வைப்ரேஷன் வித் சவுண்ட் ப்ளே பண்ணும். அந்த வைப்ரேஷன் சவுண்டில் தண்ணியெல்லாம் வெளில வந்துடும் ஸ்பீக்கரை விட்டு. எப்படி நம்ம ஆப்பிள் வாட்ச் வாட்டர் எஜெக்ட்னால அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் சென்டர் போயிட்டு வாட்டர் எஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு டிஜிட்டல் கோனர் ரிவர்ஸில் சுற்றினீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்ட் ப்ளே ஆகிருக்கும். ஸோ அதுமாரி ப்ளே ஆகி உங்கள் வாட்டர் உள்ளே இருக்கிற ஸ்பீக்கரில் இருக்கிற வாட்டர்லாம் வெளில வந்துடும். ஸோ நான் மென்ஷன் பண்ண அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டெய்லி யூசேஜ் சூப்பராக மாறும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.